சென்னை என்ற தலைப்பில் சென்னையை கொண்டாடும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடைபெற்றது. ஓவியப் போட்டிக்கு சென்னை 2050, நான் விரும்பும் சென்னை மற்றும் நானும் சென்னையும் என்று 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் தங்கள் கற்பனை திறனை காட்டும் வகையில் விதவிதமான ஓவியங்களை வரைந்தனர். இப்போ வரைகிற டாபிக் வந்து நான் விரும்பும் சென்னை. எனக்கு சென்னையை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிலீவ் பண்றேன் இந்த ஃபியூச்சர்ல வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல சென்னை ரொம்ப டெவலப்டான சிட்டி ஆகும்ட்டு. சென்னை 2050 டாபிக் வந்து இப்போ கூட ஒய்ஃபை கனெக்ஷன், அப்புறம் இன்னும் போக போக இன்னும் பெருசு பெருசு ஒய்ஃபை கனெக்ஷன் பிசினஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றி அறிஞ்சிருக்கேன். இப்பயே வந்துட்டு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. எப்படியும் 2050 வந்துட்டு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும். ஹியூமன்ஸோடைய இது லெவலுக்கு அதுவும் வரும் நான் நினைக்கிறேன். சுமார் 100 மாணவர்கள் வரைந்த ஓவியங்களிலிருந்து சிறந்த படைப்புகளை நடுவர் குழுவினர் தேர்வு செய்தனர். இதேபோல் பிற்பகல் 3 மணிக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு பேச்சுப் போட்டி நடைபெறுகிறது. பேச்சுப் போட்டிக்கு நான் வியந்த சென்னை, சென்னையும் வாழ்க்கை முறையும், வாழ்வளிக்கும் சென்னை என்ற 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் அவர்களுக்கு ரீல்ஸ் போட்டியும் புகைப்படம் எடுக்கும் போட்டியும் நடத்தப்படுகின்றன. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நம்ம சென்னை என்ற தலைப்பில் சென்னையை கொண்டாடும் விதமாக நடத்தி வரும் போட்டிகளின் தொடர்ச்சியாக பேச்சுப் போட்டி நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பழங்காலத்தில் புலியூர் கோட்டம் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. 1639 தற்போது வரை பல்வேறு சிறப்புகளை கொண்டது சென்னை. லண்டனுக்கு அடுத்து நிறுவப்பட்ட மாநகராட்சி நமது சென்னை மாநகராட்சி தான். 1987 கார்ப்பரேஷன் என்ற அந்தஸ்தையும் பெற்றது. லண்டனுக்கு அடுத்து அதிக பரப்பளவில் நிறுவப்பட்ட நீதிமன்றமும். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, எத்தனை மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த போட்டி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? ஜெனிஃபர், சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து நம்ம சென்னை என்ற தலைப்பில் சென்னை தினத்தை கொண்டாடும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகிறார்கள். இன்று காலை ஓவிய போட்டியானது நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது பேச்சு போட்டியானது தொடங்கியிருக்கின்றது. பிற்பகல் 3 மணிக்கு இந்த பேச்சு போட்டியானது தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான இந்த பேச்சு போட்டி என்பது தற்போது தொடங்கியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 நிமிடங்களுக்கு மிகாமல் இந்த பேச்சு போட்டியில் பேச வேண்டும். இவர்களுக்கான தலைப்பு என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. பேச்சு போட்டிக்கு நான் வியந்த சென்னை, சென்னை வாழ்க்கை முறையும், வாழ்வளிக்கும் சென்னை என்ற 3 தலைப்புகளில் 3 நிமிடங்களுக்கு மிகாமல் பேச வேண்டும். அதே போன்று அந்த தலைப்பிற்கு ஏற்றாற்போல் தற்போது 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பல்வேறு மாணவ மாணவிகள் தற்போது அரசு பள்ளி மற்றும் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகள் தற்போது நேரில் கலந்து கொண்டு தங்களுடைய அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து அதற்கு ஏற்றாற்போல் சென்னையை பற்றி தற்போது பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை தினத்தை கொண்டாடும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலும் நியூஸ் 18 முன்னெடுப்பின் சார்பாக தற்போது இந்த பேச்சு போட்டி என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், விவரங்களுக்கு நன்றி. லிபிகா.